குட் மார்னிங் ஸ்டூடெண்ட் நம்ம இப்போ ஜாகரீஃபில் ஃபஸ்ட் லெசன் ரிசோர்சஸ் அப்படிங்கிற லெசனை பார்த்துருக்குறோம் அதில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்னன்னாமா காப்பர் 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 அப்படின்னா தாமிரம் காப்பர் இஸ் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் மெட்டல்ஸ் நவுன் அண்டு யூஸ்டு பை மேன் மனிதனால் முதல் முதலில் அறிந்து கொள்ளப்பட்ட பயன்படுத்தப்பட்ட உலோகங்களில் ஒன்று தான் வந்து தாமிரம் அப்படிங்கிற காப்பர் அதாவது என்ன சொல்கிறான்னா ஹியூமன் நம்ம வந்து ஹியூமன் ஃபஸ்ட்டு மெட்டலை பயன்படுத்தியது காப்பர் தான் அப்படிங்கிறாங்க காப்பர் ரேங்க்ஸ் ஆஸ் த தேர்ட் மோஸ்ட் கன்சூம்டு இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இன் த வேர்ல்டு ஆஃப்டர் அயன் அண்டு அலுமினியம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நம்ம அயனை பற்றி அவங்க யூஸ் பண்ணாங்க அடுத்தது அலுமினியம் இது வந்து மனிதன் மூன்றாவது இடத்துல வந்து வச்சுருக்கான் அப்படிங்கிறாங்க அதாவது ஃபஸ்ட்டு காப்பர் தான் நெக்ஸ்ட்டு தான் அயன் இரும்பு நெக்ஸ்ட்டு அலுமினியம் இது ஆனால் அது அலுமினியமும் அயனும் தேர்டு ப்ளேஸில் தான் இவங்க யூஸ் பண்ணினாங்க ஹியூமன் மனிதன் அப்படிங்கிறாங்கம்மா காப்பர் இஸ் குட் கண்டிஷனர் ஆஃப் ஹீட் அண்ட் எலக்ட்ரிசிட்டி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க காப்பர் வந்து வெப்பம் அண்டு ஹீட்டு இது ரெண்டையுமே எளிதில் கடத்தக்கூடியது அப்படிங்கிறாங்க அப்சர்வ் பண்ணக்கூடியது அப்படிங்கிறாங்க குட் கண்டிஷ்னர் அதாவது எப்படின்னா கண்டிஷன் இப்போ இப்போ நிறைய இப்போ நீங்களே கூட எல்லாம் பார்த்துருப்பீங்க காப்பர் யூஸ் பண்ணுங்கள் அதனால் நமக்கு நிறைய எதிர்ப்பு சக்தி இருக்குது ஹியூனிட்டி பவர் அதிகமாகுது பண்டைய காலத்தில் அதுதான் யூஸ் பண்ணாங்க அதனால் நமக்கு நிறைய நன்மைகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறையா வந்து என்ன பண்ணியிருப்பாங்க எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதான் என்ன சொல்றாங்கன்னா ஏன்னா அதிகமாக ஹீட்டையும் ப்ரொடக்ட்ஸ் பண்ணாது அதிகமாக என்ன பண்ணாதான் எலக்ட்ரிசிட்டி கா மின்சாரத்தையும் இழுத்துக்காது அப்படிங்கிறாங்க இழுத்துக்கிட்டு நமக்கு ஒரு எந்த ஒரு பாதிப்பும் தரக்கூடாது தராது அப்படிங்கிறாங்க எக்ஸாம்பிளுக்குமா நீங்கள் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்தில் நம்ம ஹிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் பண்டைய காலத்தில் கோயில்கள்லாம் கட்டுவாங்க இல்லையா கோயில்களில் கட்டும்போது மேலே கலசம் வச்சுருப்பாங்க அந்த கலசம் எதுக்காகனா அதாவது பண்டைய கால முறையில் வந்து என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த கலசத்துக்குள்ளே நிறைய தானியங்கள்லாம் போட்டு கோபுரத்தில் வச்சுருப்பாங்க ஏன் அப்படின்னா இன்கேஸ் நம்ம கிராமத்தில் நம்ம வில்லேஜில் அப்போல்லாம் ஃப்ரூட் அதிகமாக வரும் தண்ணி மழை எல்லாம் அதிகமாக வரும் மா அப்போ அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க வேறு விளைச்சல்களே கா எதுவுமே இல்லை சேமிப்பு குடோனில் எதுவுமே இல்லை தானியங்கள் விதைகள் எதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்துக்கு அந்த கலசத்துக்குள்ளே போட்டு வச்சுக்கிற தானியங்களை எடுத்து விவசாயம் செஞ்சு வெள்ளாமல் செஞ்சு அப்புறம் அது மூலிமா பயனடைஞ்சு திரும்ப அதில் உற்பத்தி நிறைய ஆன பிறகு என்ன பண்ணுவாங்க அது திரும்ப அந்த கலசத்துக்குள்ளே போட்டு வைப்பாங்க போட்டு வச்சுருவாங்க இந்த விதைகளை ஏன் அப்படின்னா அதனால தான் இந்த கலசத்துக்குள்ள விதைகள்லாம் போட்டு முன்னோர்கள் வந்து பூஜைக்கா கடவுளுக்கு வ வழிபடுறேன்னு சொல்லி கலசத்துக்குள்ள போட்டு வைப்பாங்க அது வந்து பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக அது வந்து அந்த கலசத்தை வந்து எதுக்காக கோபுரத்து மேலே வைக்கிறாங்க அப்படின்னா நமக்கு வந்து இடி மின்னல் இந்த மாதிரி வந்துச்சுன்னா என்ன பண்ணுமா நம்ம மக்களையும் மரத்தைகளையும் பாதிப்பு ஏற்படுத்தாதான் ஏன் அப்படின்னா அந்த கலசம் வந்து அந்த இடி மின்னல் வந்து அப்சர்வ் பண்ணிக்குமா அதனால தான் எப்பயுமே பண்டைய காலத்தில் பருமா கிராமங்கள்லேயும் சரி சரி என்ன பண்ணுவாங்கன்னா வீட்டை விட கோபுரங்கள் பெருசாக இருக்கும் கூட பார்த்தீங்கன்னா எப்பயுமே பார்த்தீங்கன்னா கோபுரம் கலசத்தை அண்ணாந்து நம்ம பார்க்குற மாதிரி தான் இருக்கும் எல்லாத்த விட வீட்டை விட கோபுரங்கள் பெருசாக இருக்கும் ஏன்னா அதை விட கோபுரங்கள் பெருசாக இருக்கும்போது தான் இடி மின்னல் வந்தால் கூட அது தாங்கிக்கும் நமக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாது அப்படிங்கிறதுக்காக காப்பரில் வந்து என்ன பண்ணுவாங்க கோபுரங்கள்லாம் வச்சுருப்பாங்க இது வந்து நம்ம ஹிஸ்ட்ரியில் ஆல்ரெடி அதை தான் இவங்க என்ன சொல்கிறாங்க மனிதன் முதன் முதலில் பயன்படுத்தியது என்னென்னா காப்பர் தான் ஏன்னா இது வந்து மனிதனை பாதுகாக்கப்படும் கூடியது அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு எபோட் த்ரீ கார்டர்ஸ் ஆஃப் காப்பர் இஸ் யூஸ்டு டு மேக் எலக்ட்ரிக் வயர்ஸ் டெலிகம்யூனிகேஷன் கேபிள்ஸ் அப் அண்ட் எலக்ட்ரிக் சென்ஸ் அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த காப்பர் வந்து த்ரீ பை ஃபோர் மின்கம்பி வடங்கள் தொலைத்தொடர்பு கேபிள்கள் அடுத்தது மின்சாதனங்கள் தயாரிக்க ரொம்ப யூஸ் பண்ணுது அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எலக்ட்ரிஷியன்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க யூஸ் பண்ணும்போது ஒயரில் பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்கும் உள்ள மேலே தான் நமக்கு கலர் கலராக பச்சை கலர் மஞ்சள் கலர் சிகப்பு கலர் அப்படி இந்த கலர் கலராக கம்பிகள் ஒயர்கள் இருக்கும் ஆனால் நீ அது கேபிள் கேபிளாகவும் சரி நீ என்ன பண்ணுறாங்கன்னா ஒயர்ஸ் ஈவுக்கும் போது பாரு கரண்ட்க்காக எலக்ட்ரிஷியன்ஸு உள்ளே வந்து கா கம்பி வந்து காப்பரில் இருக்கும் அப்போ என்னென்னா அதுதான் மின்சாரத்தை வந்து கடத்திட்டு வந்து கடத்திட்டு வந்துன்னா நாம் நினைக்கிற கடத்தல் கிடையாதுமா அதாவது அதை அப்சர்வ் பண்ணி நமக்கு எலக்ட்ரீஷியன் மூலியமாக டெலிகம்யூனிகேஷன் ஃபோன் பேசுகிறதுக்கும் சரி கரண்ட் பாஸ் ஆகிறதுக்கும் சரி எல்லாத்துக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக நமக்கு இருக்கக்கூடியது என்னென்னா காப்பர் தான் அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டுமா ஈஸ் வேர்ல்டுஸ் நம்பர் ஒன் கண்ட்ரி இந்த த புரொடக்ஷன் ஆஃப் காப்பர் அதர் காப்பர் ப்ரொடியூசிங்ஸ் கண்ட்ரிஸ் ஆர் பெரு சைனா யுனைடெட் ஸ்டேட்ஸ் கொங்கா அண்ட் ஆஸ்திரேலியா கங்கா அண்ட் ஆஸ்திரேலியா என்ன சொல்கிறாங்கன்னா காப்பர் உற்பத்தியில் சிலி நாடு சிலி நாடு வேர்ல்டுலேயே சிலி நாடு உலகத்துலேயே முதலிடம் இருக்குது தான் அதாவது அந்த உலக வேர்ல்டுல நம்பர் ஒன் நாடு என்னென்னா சிலி நாடு தான் அப்படிங்கிறாங்க ஏன் அப்படின்னா அதுதான் வந்து காப்பரை தயாரிக்கிறதுல ஃபர்ஸ்ட்டு பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு தான் பெரு சைனா அமெரிக்க ஐக்கிய நாடுகள் காங்கோ ஆஸ்திரேலியா இதெல்லாம் வந்து நெக்ஸ்ட்டு தான் காப்பரை வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பிற நாடுகள் அப்படிங்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு பார்க்கக்கூடிய டாபிக்மா நம்ம கோல்டு கோல்டு தங்கத்தை பற்றி நமக்கு ஆல்ரெடி நிறைய தெரிஞ்ச நியூஸ் தான் இல்லையாமா அதை தான் நமக்கு இப்போ சொல்லியிருக்காங்க கோல்டு இட் ஈஸ் ஏ ரேர் அண்டு ப்ரிசஸ் மெட்டல் ஹென்ஸ் இட் ஹேஸ் ஹை டிமாண்ட் இன் வேர்ல்டு மார்க்கெட்ஸு அதாவது என்ன சொல்கிறாங்க ஒரு அரிய மற்றும் விலைமதிப்பற்ற உலோகம் எதுனா கோல்டு தான் அப்படிங்கிறாங்க அது வந்து உலக சந்தைகளில் அதிக தேவை பயன்படுத்துகிறாங்க யூஸ் பண்ணுறாங்க இப்போ வந்து என்ன சொல் இப்போ என்ன சொல்லியிருக்காங்களா உலகம் ஃபுல்லாகவே கோல்டு பயன்படுத்துகிறாங்களாம் பட் ஆனால் தங்கம் இல்லாத நாடே கிடையாது தங்கத்தை யூஸ் பண்ணாத நாடே கிடையாது உலகம் ஃபுல்லாகவே தங்கத்தை வந்து யூஸ் பண்ணுறாங்களா பட் இருந்தாலும் அதிகமாக கோல்டு யூஸ் பண்ணுறவங்க யாருன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறோமா இப்போ எக்ஸாம்பிளுக்குன்னா நைன்ட்டி பர்சன்டேஜ் வந்து உலகம் ஃபுல்லாக கோல்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யோசிக்கலாம் ஆனால் இந்தியாவில் மட்டுந்தான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கோல்டு யூஸ் பண்ணுறோமா அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு அதாவது அதிகமாக யூஸ் பண்ணுறது யாருன்னா இந்தியா தான் கோல்டு யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க பட் இருந்தாலும் ஆனால் உலகம் ஃபுல்லாகவுமே கோல்டை யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க மார்க்கெட்ஸில் அவைலபுளாக கிடைக்கிது அப்படிங்கிறாங்க கிடைக்குது அப்படின்னா ரொம்ப சீப்பஸ்ட் இல்லை மார்க்கெட்டில் கிடைக்குது அப்படின்னா உலகம் ஃபுல்லாக மார்க்கெட் மேனுபேக்சர் பண்ணி கோல்டு வந்து ஆர்னமெண்ட்ஸாக கொடுக்குறாங்க அப்படிங்கிறாங்க ஃபார்மர்லி இட் வாஸ் யூஸ்டு ஃபார் மைனிங் காயின்ஸ் பட் நவு இட் யூஸ்டு ஃபார் மேக்கிங் ஆர்னமெண்ட்ஸ் அண்ட் இட் டிக்னிசிட்டி இட் இஸ் ரெகார்டு ஆஸ் எ சிம்பிள் ஆஃப் ப்ராஸ்பர்டி அண்டு த ஃபார்ம் ஆஃப் வெல்த் என்ன சொல்கிறாங்கண்ணாமா பண்டைய காலத்தில் தங்க நாணயங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுது காயின்ஸ் இன்னமும் நம்ம காயின்ஸ் யூஸ் பண்ணுறோம் நீ நிறையா பேர் காயின்ஸ் வாங்கி வச்சுருப்பாங்க நிறைய பேர் நம்ம பின்னாடி ஜுவல்ஸ் செய்ய யூஸ் ஆகும் ஆர்னமெண்ட்ஸ்க்கு யூஸ் ஆகும்னு சொல்லி காயின்ஸ் வாங்க வாங்கி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி என்ன சொல்ல வராங்கன்னா பண்டைய காலத்துலேயும் கோல்டு காயின்ஸ் நிறைய யூஸ் பண்ணினாங்க அப்படிங்கிறாங்க ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போயும் யூஸ் பண்ணுறாங்க பட் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஆர்னமெண்ட்ஸாக அதாவது ஆபரணங்கள்லாம் செஞ்சு போட்டுக்கிறாங்க அப்போ என்ன இப்போ நமக்கே தெரிஞ்ச நியூஸ் தான் நம்ம கோல்டு நம்ம என்னென்ன செய்கிறோம் பேங்கிள் செய்கிறோம் ஸ்டெட்டு செய்கிறோம் அதுக்கப்புறம் மூக்குத்தி செய்கிறோம் நிறைய நெக்லஸ் ஆரம் நிறைய ஜுவல்ஸ் செஞ்சு போடுற ரிங்கு மாதிரி நிறைய ஜுவல்ஸ் செஞ்சு போடுறோம் இல்லையாமா அப்போ இப்போ இந்த கோல்டில் வந்து நிறைய ஆர்னமெண்ட்ஸ் செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க அது வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டை வந்து இப்போ பல் டாக்டரும் யூஸ் பண்ணுறாங்க டென்டல் டாக்டரும் என்ன டென்டஸ்ட்டு டென்டல்ஸ்ட்ரியும் யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறாங்க டென்டல் டாக்டரும் பல் டாக்டரும் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க நிறைய பேர் அப்பயே பருமா அந்த கேள்விப்பட்டிருப்போம் கேள்விப்பட்டிருப்போனாவை பல் வந்து தங்கத்தில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீ ஒரு காமெடியாக கூட ஒரு படத்தில் பார்த்துருப்ப பல்ல வந்து இப்போ தங்கத்தில் வந்து பல் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க நம்ம இது வந்து என்னென்னா நம்மளோட செழிப்பின் அடையாளமும் செல்வத்தின் வடிவமும் தெரியுது அப்படிங்கிறாங்க எப்போ நேர்த்தோம் நான் பல்லுக்கெல்லாம் தங்கம் வச்சிருக்கிறாங்க தங்கத்தால் பல்லு வச்சுருக்குறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்ல வர்றாங்கண்ணாமா நிறைய பணம் இருக்கிறவங்க ஆடம்பரத்தில் காசு நிறைய ஏகப்பட்ட வச்சிருக்கிறவங்க வேறு என்ன பண்ணுறது காசு எப்படிலாம் செலவு பண்ணுறதுன்னு தெரியாதவங்க தான் பா வந்து அவங்களோட பணம் அதிகமாக இருக்குது அப்படிங்கற காட்டுறதுக்காக பல்ல வந்து தங்கத்தில் வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை தான் என்னோட செல்வத்தின் வடிவமாக கருதப்படுகிறது அப்படிங்கிறாங்கம்மா நெக்ஸ்ட்டு சைனா ஈஸ் ஏ வேர்ல்டஸ்ட் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் கோல்டு ஆல்சோ ஆஸ்திரேலியா ருஷ்யா யுனைட் ஸ்டேட்ஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அண்ட் கனடா ஆர் த மேஜர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கோல்டு என்ன சொல்கிறாங்க சீனா வந்து உலகத்திலேயே அதிக அளவு தங்கம் வந்து உற்பத்தி செய்கிறாங்களாம் அதாவது உலகத்திலேயே அதிகமாக உற்பத்தி தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடு சைனா நெக்ஸ்ட்டு தான் ஆஸ்திரேலியா ரஷ்யா அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா அடுத்து கனடா இதெல்லாம் வந்து தங்கத்தை உற்பத்தி செய்யக்கூடிய நாடுகளை மிக முக்கியமான நாடுகளாம் அதனால தான் இப்போ இப்போ கூட தங்கம் நமக்கு விலை ஏறும்போது என்னம்மா சொல்கிறாங்க வெளிநாடுகள்லேருந்து தங்கம் அப்படி ஏற்றுறாங்க கொண்டு வர முடியல அதனால் தங்கம் அங்கே விலை எடுக்கிறாங்க சுரங்கத்திலே வெட்டி எடுக்கிறதுலேயே தங்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா இந்தியாவில் தங்கத்தை வெட்டி அதிகமாக எடுக்கிறது இல்லை மோஸ்ட்லி வெளிநாடுகளில் தான் உலகத்தில் இந்த நாடுகளில் தான் அதிகமாக தங்கத்தை வெட்டி எடுக்கிறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு அமாங் திஸ் கண்ட்ரிஸ் ஆஸ்திரேலியா ஹாஸ் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டோன்ஸ் ரிசர்வ்ஸ் ஆஃப் கோல்டு ஓர் அண்ட் இட் இட் இஸ் வேர்ல்டுஸ் லீடிங் கண்ட்ரி இஸ் கோல்டு ஆர் ரிசர்வ்ஸு அதாவது என்ன சொல்கிறாங்க நம்ம க ஆஸ்திரேலியாவிலேயே அதிகமாக வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தங்க தாது இருப்பு இருக்குது உலக அளவில் உள்ள தங்க முதன்மை நாடாக விளங்குது அப்படிங்கிறாங்க ஆஸ்திரேலியா தான் தங்கத்தை வந்து சேமிப்பு வச்சிருக்கிறதுலேயும் சரி ரிசர்வ் பேங்கில் கோல்டு வச்சுருக்கறதும் சரி அதிகமாக முதன்மையான நாடாக ஆஸ்திரேலியா தான் விளங்குது அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டு கர்நாடகா இஸ் த லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் கோல்டு இன் இந்தியா இந்தியாவில் தங்கத்தை அதிக அளவு உற்பத்தி செய்யணும் மாநிலம் எது அப்படின்னு பார்த்தோமா கர்நாடகா அப்படிங்கிறாங்க கர்நாடகாவில் நம்ம இந்தியாவில் தங்கத்தை உற்பத்தி செய்கிறாங்க அப்படிங்கிறாங்க நெக்ஸ்ட்டுமா கோலார் கோல்டு ஃபீல்டு இஸ் ஒன் ஆஃப் த டீப்பஸ்ட் மைன்ஸ் ஆஃப் த வேர்ல்டு கோலார் தங்க வயல் உலகில் ஆழமான தங்க சுரங்கங்களில் ஒன்றாகும் அப்படிங்கிறாங்க எப்படின்னா கோலார் தங்கவயல் கோலார் தங்கம் நீங்கள் ஹிஸ்ட்ரியில் கூட பிடிச்சிருப்பாங்க இருந்து தான் அந்த சிம்மாசனத்தை வந்து கோகினூர் டைமண்ட்லாம் கூட கோகினூர் டைமண்ட் யூஸ் பண்ணி அந்த இதை செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அதாவது என்ன சொல்கிறாங்கம்மா கோலார் வயல் உலகத்திலேயே மிக ஆழமான தங்கத்தை வெட்டி எடுக்கக்கூடிய தங்கச் சுரங்கங்கள் அப்படிங்கிறாங்கம்மா இதோட இந்த லெசன் முடியுது இதோட இன்னைக்கு கண்டினியூ பண்ணுறது முடியுதுமா மீண்டும் நாளைக்கு பேக் சைடு கண்டினியூ பண்ணலாம் தேங்க்யூ